அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று மூசா கூறினார். அதன் நிறம் யாது என்பதை விளக்கும்படி நமக்காக உம் இறைவனை வேண்டும் என அவர்கள் கூறினார்கள். அவர் கூறினார், திடமாக அது மஞ்சள் நிறமுள்ள பசுமாடு, கெட்டியான நிறம், பார்ப்பவர்களுக்கு பரவசம் அளிக்கும் அதன் நிறம் என அவ் இறைவன் அருளினான் என மூசா கூறினார். அவர்கள், இன்னும் அது எப்படிப்பட்டது என்று உம் இறைவனை எங்களுக்காக விளக்கச் சொல்லும், எங்களுக்கு எல்லா பசுமாடுகளும் திடனாக ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன, அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாம் நேர்வழி பெறுவோம் என்று கூறினார்கள். அதற்கு மூசா, நிச்சயமாக அப்பசுமாடு நிலத்தில் உழவடித்தோ நிலத்திற்கு நீர் பாய்ச்சவோ பயன்படுத்தப்படாதது, ஆரோக்கியமானது, எவ்விதத்திலும் வடுவில்லாதது என்று இறைவன் கூறுகிறான் என கூறினார். இப்பொழுதுதான் நீர் சரியான விவரத்தை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் அப்பசுமாட்டை அறுத்தார்கள். ஆனால் அதை அவர்கள் நல்ல மனதுடன் செய்யவில்லை. நீங்கள் ஒரு மனிதனை கொன்றீர்கள், பின் அதுபற்றி ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அல்லாஹ் நீங்கள் மறைத்ததை வெளியாக்குபவனாக இருந்தான் என்பதை நினைவு கூறுங்கள். அறுக்கப்பட்ட அப்பசுவின் ஒரு துண்டால் அக்கொலையுண்டவனின் சடலத்தில் அடியுங்கள் என்று அப்பால் நாம் சொன்னோம். இவ்வாறே அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான். நீங்கள் நல்ல அறிவு பெறும் பொருட்டு தன் அத்தாட்சிகளையும் அவன் இவ்வாறு உங்களுக்கு காட்டுகிறான். இத்தகைய அத்தாட்சிகளை கண்ட பின்னரும் உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன, அவை கற்பாறையைப் போல் ஆயின, அல்லது அதைவிடவும் அதிக கடினமாயின. ஏனெனில் திடமாக கற்பாறைகள் சிலவற்றினின்று ஆறுகள் ஒலித்தோடுவதுண்டு, இன்னும் சில பிளவுபட்டு திடமாக அவற்றினின்று தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு. இன்னும் திடமாக அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தால் சில கற்பாறைகள் உருண்டு விழக்கூடியவையும் உண்டு. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவது பற்றி கவனிக்காமல் இல்லை. முஸ்லிம்களே, இவர்கள் யூதர்கள், உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் என்று ஆசை வைக்கிறீர்களா? இவர்களில் ஒரு சாரார் இறைவாக்கை கேட்டு அதை விளங்கிக் கொண்ட பின்னர் தெரிந்து கொண்டே அதை மாற்றிவிட்டார்கள். மேலும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும் போது நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுள் சிலர் அவர்களுள் சிலருடன் தனித்திடும் போது அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்த தௌராத் வேதத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறீர்களா? அதை கொண்டு அவர்கள் உங்கள் இறைவனின் முன் உங்களிடம் வாதாட வழிவகுக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா என்று யூதர்கள் சிலர் கூறுகின்றனர். அவர்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா? மேலும் அவர்களில் எழுத்தறிவில்லாதோரும் இருக்கின்றனர். அவர்கள் குருட்டு நம்பிக்கை கொண்டோரை தவிர தௌராத் வேதத்தை அறிய மாட்டார்கள். வீணான யூகங்கள் தவிர வேறெதுவும் அவர்களிடம் இல்லை. அற்ப கிரயத்தை பெறுவதற்காக தம் கரங்களாலே நூலை எழுதி வைத்துக் கொண்டு பின்னர் அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று கூறுகிறார்களே, அவர்களுக்கு கேடுதான். அவர்களுடைய கைகள் இவ்வாறு எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடுதான். அதிலிருந்து அவர்கள் ஈட்டும் சம்பாத்தியத்திற்காகவும் அவர்களுக்கு கேடுதான். ஒரு சில நாட்கள் தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹுவிடம் இருந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழி பெற்றிருக்கிறீர்களா? அப்படியாயின் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மாற்றம் செய்யவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ் சொன்னதாக இட்டுக்கட்டி கூறுகின்றீர்களா என்று நபியே அந்த யூதர்களிடம் கேளும். அப்படி அல்ல, எவர் தீமையை சம்பாதித்து அந்த குற்றம் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அத்தகையோர் நரகவாதிகளே. அவர்கள் அந்நரகத்தில் எந்தென்றும் இருப்பார்கள். ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள், அவர்கள் அங்கு எந்தென்றும் இருப்பார்கள். இன்னும் நினைவு கூறுங்கள், நாம் இஸ்ரவேலின் மக்களிடத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது. உங்கள் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் மிஸ்கீன்களான ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். மனிதர்களிடம் அழகானதை பேசுங்கள். மேலும் தொழுகையை முறையாக கடைபிடித்து வாருங்கள். ஜகாத்தையும் ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் என்று உறுதிமொழியை வாங்கினோம். ஆனால் உங்களில் சிலரை தவிர மற்ற யாவரும் உறுதிமொழியை நிறைவேற்றாமல் அதிலிருந்து புரண்டு விட்டீர்கள். இன்னும் நீங்கள் புறக்கணித்தவர்களாகவே இருக்கிறீர்கள்.
இன்னும் நினைவு கூறுங்கள். உங்களிடையே இரத்தங்களை சிந்தாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரை தம் வீடுகளை விட்டும் வெளியேற்றாதீர்கள் என்னும் உறுதிமொழியை வாங்கினோம். இதன்படி நடப்பதாக உறுதியளித்தீர்கள். அதற்கு நீங்களே சாட்சியாகவும் இருந்தீர்கள். இவ்வாறு உறுதிப்படுத்திய நீங்களே உங்களிடையே கொலை செய்கின்றீர்கள். உங்களிலேயே ஒரு சாராரை அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றுகிறீர்கள். அவர்கள் மீது அக்கிரமம் புரியவும் பகைமை கொள்ளவும் அவர்களின் விரோதிகளுக்கு உதவி செய்கிறீர்கள். வெளியேற்றப்பட்டவர்கள் இவ்விரோதிகளிடம் சிக்கி கைதிகளாக உங்களிடம் வந்தால் அப்பொழுது மட்டும் பழிப்புக்கு அஞ்சி நஷ்ட ஈடு கொடுத்து அவர்களை விடுதலை செய்து விடுகிறீர்கள். ஆனால் அவர்களை வீடுகளை விட்டு வெளியேற்றுவது உங்கள் மீது தடுக்கப்பட்ட செயலாகும். அப்படியென்றால் நீங்கள் வேதத்தில் சிலரை நம்பி சிலரை மறுக்கிறீர்களா? எனவே உங்களில் இவ்வகையில் செயல்படுகிறவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி எதுவும் கிடைக்காது. மறுமை நாளிலோ அவர்கள் மிக கடுமையான வேதனையின்பால் மீட்டப்படுவார்கள். இன்னும் நீங்கள் செய்து வருவதை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை. மறுமையின் நிலையான வாழ்க்கைக்கு பகரமாக அற்பமான இவ்வுலக வாழ்க்கையை விலக்கி வாங்கிக் கொண்டவர்கள் இவர்கள்தாம். ஆகவே இவர்களுக்கு ஒரு சிறிதளவும் வேதனை இலேசாக்கப்பட மாட்டாது. இவர்கள் உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். மேலும் நாம் மூசாவுக்கு நிச்சயமாக வேதத்தை கொடுத்தோம். அவருக்கு பின் தொடர்ச்சியாக இறை தூதர்களை நாம் அனுப்பினோம். இன்னும் மரியமின் குமாரர் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து ரூஹுல் குதுசி என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவருக்கு வலுவூட்டினோம். உங்கள் மனம் விரும்பாததை நம் தூதர் உங்களிடம் கொண்டு வரும் போதெல்லாம் நீங்கள் கர்வம் கொண்டு புறக்கணித்து வந்தீர்கள் அல்லவா? சிலரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், சிலரை கொன்றீர்கள். இன்னும் அவர்கள் யூதர்கள், எங்களுடைய இதயங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன, இறை வசனங்கள் இதயங்களில் காப்பாக வைக்கப்பட்டுள்ளன, நமக்கு வேறொன்றும் தேவையில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டார். ஆகவே அவர்கள் சொற்பமாகவே ஈமான் கொள்வார்கள். அன்றியும் அவர்களிடம் இருக்கும் வேதத்தை மெய்ப்பிக்கும் அல் குர்ஆன் என்னும் வேதம் வந்தது. முன்னரெல்லாம் இந்த யூதர்கள் நிராகரிப்பவர்கள் மீது வெற்றி கொள்வதற்காக இவ்வேதத்தின் பொருட்டு வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் வரும் என எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேதம் இதுதான் என்று நன்கறிந்து கொண்டே அவர்கள் இவ்வேதத்தை நிராகரிக்கிறார்களே. இப்படி நிராகரிப்போர் மீது அல்லாஹுவின் சாபக்கேடு உண்டாவதாக. அல்லாஹ் தன் நல்லடியார்களில் அவன் விரும்பியவர் மீது தன்னுடைய அருட்கொடையை வகி இறக்கி வைத்தான். அது தங்கள் மீது அருளப்படவில்லையே என்ற பொறாமையால் அல்லாஹ் இறக்கிய வேதத்தை நிராகரித்தார்கள். இப்படி தங்கள் ஆத்மாக்களை விற்று அவர்கள் பெற்றுக் கொண்டது மிகவும் கெட்டது. இதனால் அவர்கள் இறைவனுடைய கோபத்தின் மேல் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். இன்னும் நிராகரிப்பவர்களுக்கு இழிவான வேதனை உண்டு. அல்லாஹ் இறக்கி வைத்த திரு குர்ஆன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் எங்கள் மீது இறக்கப்பட்டதன் மீதுதான் நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகிறார்கள். அதை தவிர உள்ளவற்றை நிராகரிக்கிறார்கள். ஆனால் இதுவோ குர்ஆன் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் மெய்யான வேதமாகும். நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால் ஏன் அல்லாஹுவின் முந்திய நபிமார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அவர்களிடம் நபியே கேட்பீராக. நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். அப்படியிருந்தும் அதன்பின் காளை மாட்டை இணை வைத்து வணங்கினீர்கள். இப்படி செய்து நீங்கள் அக்கிரமக்காரர்களாகிவிட்டீர்கள். இன்னும் நினைவு கூறுங்கள், நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கினோம். தூர் மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை உறுதியுடன் பற்றிக் கொள்ளுங்கள், அதை நன்கு செவியேற்றுக் கொள்ளுங்கள் என்று. அதற்கு அவர்கள் கூறினார்கள், நாம் செவியேற்றுக் கொண்டோம், ஆனால் அதற்கு மாறு செய்தோம் என்று. அந்த நிராகரிப்பின் காரணத்தால் அவர்களுடைய இதயங்களில் காளை கன்றின் பிரியம் புகட்டப்பட்டு விட்டது. ஆகவே நபியே, நீங்கள் தௌராத்தில் நம்பிக்கை கொண்டு உங்கள் நம்பிக்கை இவ்வகையான தீய காரியங்களை செய்ய தூண்டுவானால் அத்தகைய நம்பிக்கையானது மிகவும் கெட்டது என்று நீர் கூறும். நபியே, இறைவனிடத்தில் உள்ள மறுமையின் வீடு சொர்க்கம் உங்களுக்கு சொந்தமானது, வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை பெறுவதற்காக அல்லாஹுவிடம் மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீர் சொல்வீராக. ஆனால் அவர்கள் கரங்கள் செய்த பாவங்களை அவர்கள் முன்னமேயே அனுப்பி வைத்திருந்த காரணத்தால் அவர்கள் மரணத்தை விரும்பவே மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ்
அந்த அக்கிரமக்காரர்களை நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான். அவர்கள் மற்ற மனிதர்களை விட இணை வைக்கும் இணை வைப்பவர்களையும் விட இவ்வுலக வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பதை நபியே நீர் நிச்சயமாக காண்பீர். அவர்களில் ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள்.